refused to join in the cautious crowd that plays not to lose, refuse, play to win. தோக்காம விளையாடணும் அப்படின்னு சேஃப் கேம் விளையாடுற அந்த விளையாட்டில் நீ சேரவே சேராத. ரெஃப்யூஸ் பண்ண. நீ விளையாடுறது ஜெயிக்கிறதுக்காக இருக்கணும். நம்ம ஏழையாக இருக்கிறோமே, நமக்கு ஆங்கிலம் தெரியாதே, நம்ம கருப்பாக இருக்கிறோமே, நம்மளால் முடியுமா? என்ன சிவப்பு என்பது அழகல்ல, அது ஒரு நிறம். ஆங்கிலம் என்பது அறிவல்ல, அது ஒரு மொழி. நம்ம ஏழையாக இருக்கிறோமே. அக்கினி குஞ்சொன்று கண்டேன், அதை ஆங்கோர் காட்டிடை பொந்தி நிலிட்டேன், வெந்து தனிந்தது காடு தளல் வீரத்தில் குஞ்சென்றும் மூப்பென்றும் உண்டோ. பாரதி என்ன அர்த்தம் படிங்க. பிழைப்பதற்காக எத்தனை மொழிகளை வேண்டுமானாலும் படியுங்கள் மாணவர்களே, மாணவிகளே. வாழ்வதற்காக தமிழ் மொழியை படியுங்கள். தமிழிலே இல்லாதது உலகத்திலே எந்த மொழியிலும் இல்லை. நான் நூற்றுக்கணக்கான சுய முன்னேற்ற புத்தகங்களை ஆங்கிலத்திலும் தமிழிலும் தொடர்ந்து வாசிப்பவன். உலகம் முழுவதும் சென்று உரையாற்றுவதற்காக தமிழிலே சுருங்க சொல்லி விளங்க வைத்திருப்பதைப் போல உலகத்திலே எந்த மொழியிலும் இல்லை நண்பர்களே. அதுதான் உங்களுடைய சிறப்பு. ஒரு சிறு நெருப்பு பொறி போதும் ஒரு காட்டையே அழிப்பதற்கு. இந்த ஃபியூச்சர் விஷன் நடத்துகின்ற இந்த அரங்கத்திலே அமர்ந்திருக்கின்ற ஒரு மாணவனோ மாணவியோ போதும் இந்த நாட்டையே ஆள்வதற்கு என்பதை முதலிலே உள்வாங்கிக் கொள்ளுங்கள். அதுதான் உண்மை.